Hi, hello friends, welcome to rapidtech. நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த Redmi 10 இந்த மொபைலோட unboxing and review தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போவோம். First இதோட unboxing பாப்போம். மொபைல் வச்சிருக்காங்க. மொபைல wrapper ஓட ரிமூவ் பண்ணி பூட் பண்ணிரோம். அதுக்கு மேல உள்ள ராப்பரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். வேற பாக்ஸ் செட் பார்த்தா அதுல SIM எஜெக்டர் கீ வச்சிருக்காங்க. உள்ள கொஞ்சம் யூசர் மேனுவல், 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் வச்சிருக்காங்க, டைப் சி டேட்டா கேபிள். நம்மள்ட்ட இருக்க இந்த வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட். இந்த வேரியண்டோட கலர் நேம் மிட்நைட் பிளாக். இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 6.7 இன்ச் ஐபிஎஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயை ஹார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3.0 ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்பிடிட 4X ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் தான். இதோட வெயிட் 203 கிராம் இருக்குது. நேவிகேஷன் பட்டன் பார்த்தோன்னா ரைட் சைடில் வால்யூம் ராகஸையும் அதுக்கு கீழே பவர் பட்டனையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்குது. பாட்டமில் மைக் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி டைப் 3 இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் கேமரா செக்ஷன்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது. இதோட யூஐ அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஐயூஐ 13ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது முந்தின ஜென்ரேஷன் சிப்பை 2 மடங்கு அதிக ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த ரேமை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். மொபைல்லே ரேம் பூஸ்டர் யூஸ் பண்ணி 8GB வரைக்கும் இதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மொபைலோட பேட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 6000 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்டி டிஸ்பிளேக்கு இந்த பேட்ரி நல்லாவே சார்ஜ் தாங்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி பரவாயில்ல, பேசிக்காக இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் 10,000 ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சுக்கு ஏற்றபடி இதோட ஆடியோ குவாலிட்டி இருக்குது. வேறு இந்த மொபைலில் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா 15MP கேமரா மெயின் சென்சராகவும் 2MP டெப்த் சென்சராகவும் இருக்குது. இதில் எடுத்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வைட் ஆங்கிள் லென்ஸு இந்த மொபைலில் இல்லை. கேமராவில் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோரை கிளிக் பண்ணிங்களாம். அதில் ஷார்ட்ஸ் வீடியோக்கு தனி ஆப்ஷன் கொடுத்துருங்க. 50MP ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு நைட் மோடு, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது. வேறு வைட் ஆங்கிள், மேக்ரோ லென்ஸ் இது எதுவுமே இந்த மொபைலில் இல்லை. இது ஒரு பேசிக்கான ஆப்ஷனோட தான் இந்த மொபைலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸிங் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 4GB ரேம் 64GB வேரியன்ட் 11,000 ஆன்லைனில் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ண இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் அமால்ட் டிஸ்பிளேயோட இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு ஆன்லைனில் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.